கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஏழு கடல் துறையுடன் எல்லாருக்கும் ஏக அடைக்கல தாயை இன்முகம் காட்டி வீற்றிருந்து எழுந்தருளி அன்போடு ஆட்சி புரியும் திவ்ய சந்த மரிய தஸ்னேவி சன்னையுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த ஊடகம் வழியாக உலகெங்கும் இணைந்திருக்கின்ற யாவருக்கும் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் அதிகமாகவே நம்மை கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்கிற நம்பிக்கையோடு அன்னையுடைய அருள்பாதம் நாடி வந்து ஆண்டவருடைய அபரிமிதமான ஆசியை அன்பு மக்களாய் நாம் வேண்டி நிற்கிறோம். தேடி வருகின்ற யாவருக்கும் தேவையில் உடன் நின்று கேட்பதை விட மிகுதியாக கேளாமலேயே தாராளமாய் ஏராளமான வரங்களை அள்ளி அருளும் ஆண்டவருடைய அன்பு அன்னை தஸ்னேவிஸ் மாதாவுடைய விழாவை நாம் ஒருமித்து கொண்டாட இங்கு குழுமியிருக்கிறோம். இக்காலம் சுமையாய் நம்மை அழுத்துகிறது. ஏறத்தாழ 15 மாதங்களை ஒட்டி இந்த ஒரு அங்கலாய்ப்பும் ஆதங்கமும் அல்லலும் கடந்த அழுகையும் அறற்றலும் நம் அனைவரையும் ஒரு வகையில் விழத்தாட்டி கொண்டே இருக்கிறார். எப்படி அடுக்கடுக்காய் கடலில் அலை வருமோ அதுபோன்று முதல் அலை, இரண்டாம் அலை என்றும் இனி மூன்றாம் அலைக்கு தயாராக வேண்டும் என்று ஒரு நிலையிலும் மானுடம் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். கடந்துவிட்டோம் என நினைக்கின்ற பொழுது மீண்டும் அலையாய் எழுகின்ற இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே உள்ளத்தின் ஆழத்தில் நம்பிக்கையை நாம் அழுத்தமாக கொண்டு உறவோடும் உணர்வோடும் முன்னோக்கி செல்வதற்கு கடவுள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பின் மிகச்சிறந்த அடையாளமாக நிற்பது அன்னை மரியா என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் இக்காலம் நான் சொன்னது போல பெரும் சுமையாக நம்மில் இறங்கி இருக்கிறது. ஆல்பா என்றும் பேட்டா, காமா, டெல்டா என்றும் பல வகையறைகளில் இந்த கொரோனா தொற்று மரபணு மாற்றம் பெற்று வந்து கொண்டிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்த ஒரு நம்பிக்கை நம் அனைவரையும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்குத்தான் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தொற்றாளர்களாக இருந்தார்கள், லட்சக்கணக்கான மக்கள் உயிரை இழந்து போனார்கள். நம்முடைய சொந்தங்களாய், அறிமுகமானவர்களாய், அறிந்தவர்களாய், அன்புக்குரியவர்களாய் என பலருமே நாம் இழந்திருந்திருக்கலாம். அல்லது நாமே இந்த ஒரு தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருந்திருக்கலாம். எப்படி இருப்பினும் இந்த ஒரு காலத்தின் சூழலிலும் கூட பலர் காலத்திற்கேற்ப ஒரு பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அது முன்கள பணியாளர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் தங்களால் இயன்ற ஒரு சிறு உதவியை கை நீட்டி பிறருக்கு தருகின்றவர்களாக இருக்கலாம். எவர் என்றாலும் இந்த காலம் நம்மை அழுத்துகின்ற பொழுது கூட அமைங்கி விடாமல் துணிவோடு எழுந்து நின்று இந்த மானுடம் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதற்காக தங்களுடைய நேரத்தை, திறமைகளை, திறன்களை, தங்களுடைய கல்வியை, பட்டறிவை, உதவியை முன்னின்று செய்கின்ற மக்கள் பேறு பெற்றவர்கள், உமை தாங்கி பாலூட்டி வளர்த்த அந்த அன்னை பேறு பெற்றவர் என்று குரல் எடுத்து சொன்ன அந்த பெண்ணை போல இத்தகைய மாந்தர்கள் இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப பிறருக்கு உதவி செய்ய முன் வருகின்ற இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்கள் பேறு பெற்றவர்கள். அவர்கள் அன்னையுடைய மக்களாக இன்னும் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலர் எளிதாக பிறருடைய வறுமையை கட்டு ஒதுங்கிவிடாது இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார்கள். இன்னும் சிலர் சில பொட்டலங்களில் அன்பையும் குழைத்து ஊட்டி அதை ஒரு பொட்டலமாய் பிற மக்களுக்கு உணவூட்டி மகிழ்கிறார்கள்.
சாலையில் தவித்து நிற்கின்ற வறியோரை கண்டு இக்காலத்திற்கேற்ப உதவிகளை அவர்களுக்கு செய்ய இன்னும் பலர் முன் வருகிறார்கள். அதையும் கடந்து தங்களையும் நெருக்கடிக்குள்ளே உள்ளாக்கி கொரோனா தொற்றாளர்களுக்கு பணி செய்கின்ற நன்மக்கள் பலர் இருக்கிறார்கள். அது மருத்துவர்களாய், தாதியராய், அவசர வாகனத்தை ஓட்டுநவராய், அல்லது பல சிறு சிறு பெரு கடைகளை எல்லாம் நடத்தி மக்களுடைய பஞ்சத்தை தீர்த்தவர்களாய், இளைஞராய், யுவதிகளாய், பல வழிகளில் அன்பு மக்களே பணி செய்கின்ற நன்மாந்தர்களை இக்காலம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது, இனம் காண செய்திருக்கிறது. இவர்கள் பேறு பெற்றவர்கள். பயந்தும் பதுங்கியும் ஒதுங்கிவிடாது இவர்கள் வெளிவந்து பிற மக்களுக்கு பணி செய்வதில் ஆனந்தம் கொள்கிறார்கள். கடவுளை நம் முன்னே நிறுத்துகிறார்கள். பலரை நாம் நினைவு கூறலாம். இரண்டாம் அலையின் பொழுது ஆக்சிஜன் இல்லாது, உயிர் வழி காற்று இல்லாது தத்தளித்த பொழுது அதற்கென ஓடோடி உதவி செய்த எண்ணற்ற மக்கள், அரசு தொடங்கி பல மக்கள் இருந்தார்கள். அமெரிக்காவில் எவர் ஒருவரோ தெரியாத மக்களுக்கு அங்கிருந்து அதற்குரிய சாதனத்தை அனுப்புவதற்கு உதவி செய்கிறார். இப்படி பல வழிகளில் உதவி செய்கின்றவர்கள் எல்லாம் இந்த அன்னையைப் போல இக்காலத்தில் பேறு பெற்றவராய் முன்னே நிற்கின்ற மக்களாக நான் காண்கிறேன். ஏனென்றால் எங்கு தேவையில் மக்கள் இருக்கிறார்களோ அங்குதான் ஒரு அன்னையை காண முடியும். ஒரு குடும்பத்தில் தேவை நிகழ்கிற பொழுது உடனடியாக ஒரு அன்னையை தேடுவது இயல்பான பண்பாக இருக்கிறார். ஒரு சமூகத்தில் தேவை நிகழ்கின்ற பொழுது அன்னையாக பல மக்கள் முன்வந்து நிற்பது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்னை மரியாவும் இத்தகைய வரிசையில்தான் முன்னிற்கின்ற ஒருவராக தன்னுடைய வாழ்வில் இருந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில் மக்கள் இருப்பதை தான் உள்ளத்தில் கண்டுணர்ந்து ஒதுங்கிவிடாது முன்னின்று களப்பணியாற்றியதும், தேவையை உணர்ந்து உதவி செய்ததும் அன்னையுடைய தனிப்பெரும் பங்காக இருந்தது. அதுதான் அன்னை இன்று விடுக்கின்ற காலத்தின் அழைப்பாக நான் உணர்கின்றேன். எப்படி இந்த அன்னை செய்தார் இன்று நாம் விழா கொண்டாடுகிறது, அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு 352 ஆண்டு. அந்த ஆண்டிலே ஒரு குறிப்பிட்ட மனிதர் ஜான், அவருடைய மனைவி, குழந்தை இல்லாத ஒரு சூழல், நாம் எப்பொழுதும் கேள்விப்பட்ட இந்த ஒரு வரலாற்று அல்லது புனைவு நிகழ்வு. குழந்தை இல்லை, அன்னையிடம் வேண்டி ஆண்டவரிடம் வேண்டியும் கிட்டாது போக மனம் சோர்ந்திருந்த ஒரு காலத்தில் இந்த அன்னை அவருக்கு கனவில் தோன்றியதாக செய்தி வருகிறார் அல்லது சரிதம் குறிப்பிடுகிறது. அதே நேரத்தில் திருத்தந்தை ரோமையில் லிபேரியூஸ் என்று அழைக்கப்படுகின்ற திருத்தந்தைக்கும் அன்னை ஒரே நேரத்தில் தோன்றுகிறார். எஸ்குலின் என அழைக்கப்படுகின்ற இந்த ரோமையில் இருக்கிற அந்த ஒரு சிறிய குன்றிலே அவருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறார். இவ்வாறு கட்டுவதன் மூலம் நீ விரும்புகின்ற காரியம் உனக்கு நிகழும் என அன்னை அவருடைய தேவைக்கு பதிலாக சொல்கிறார். ரோமையில் ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவாக பனி விழுவது இல்லை, ரோமையில் விழுவதும் இல்லை என்றாவது ஒரு நாள். ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதத்திலே அந்த கோடை காலத்திலே அங்கு குன்றின் மேல் முகட்டிலே பனி பெய்வது ஒரு அடையாளமாக இந்த ஜானுக்கு கொடுக்கப்படுகிறது. காலையில் அங்கு வந்து பார்க்கின்ற பொழுது மக்கள் அதிசயித்து நிற்கிறார்கள். இது என்ன, கோடை காலத்தில் பனியா, அது எப்படி சாத்தியமாகும்? எனவே கனவு விளக்கப்படுகிறது. இறுதியாக அவனுடைய விருப்பமும் நிறைவேறுகிறது. ஒரு குழந்தையோடு அவன் மகிழ்கிறான். எனவேதான் இங்கு உருவாகிற ஆலயம் மிகச்சிறந்த மரியம் மஜோரை என்று அழைக்கப்படுகிறது. பேராலயம் மரியன்னைக்கு ஒரு பேராலயம் என்று கட்டப்படுகிறது. இன்றும் அதனுடைய புகழ் நாம் அறியாதது அல்ல. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய மேய்ப்பு பணி நிமித்தமாக ரோமையை விட்டு வெளியே செல்கிறாரோ, சென்று மீண்டும் அங்கு திரும்புகிறாரோ, அப்பொழுது எல்லாம் கையில் நல்ல மஞ்சள் ரோஜா பூவை தாங்கி இந்த அன்னைக்கு கொடுத்து அவர் அங்கிருந்து வெளியேறுவதும், மீண்டும் அந்த அன்னையை சந்தித்து விட்டு தன்னுடைய இல்லம் ஏகுவதும் அவருடைய வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றால், இந்த ரோமையை காப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவருடைய தேவையை தன்னுடைய பிள்ளைகளின் தேவையாக உணர்ந்து முன்னின்று அருள் பெற்று தருகின்ற இந்த அன்னையை அன்றி வேறு எவரை நாம் பேறு பெற்றோர் என்று சொல்ல இயலும். விவிலியத்தின் ஊடாக சற்று நாம் பயணித்து பார்க்கின்ற பொழுது கூட இதை மிக துலக்கமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அன்னையை பற்றி அதிகமாக விவிலியம் அல்லது நற்செய்தி ஏடுகள் நமக்கு சொல்லவில்லை என்றாலும் கூட
எங்கெல்லாம் அவரை பற்றிய சில குறிப்புகள் வருகின்றனவோ அந்த சிறு குறிப்பில் கூட இந்த அன்னை எப்பொழுதும் பிறருக்காக தன்னை தருகின்ற ஒருவராக காட்டிக் கொள்கிறாரே தவிர ஒருபொழுதும் தனக்கென வாழ்ந்ததாக எச்சிறு குறிப்பும் நமக்கு தென்படுவது இல்லை. ஒரு சில நிகழ்வுகளை நாம் கண்டுணரலாம். முதன்மையாக தேவி என்பது மனிதருக்கு மட்டும் நிகழ்ந்தது அல்ல, கடவுளும் தேவியில் இருப்பார் என்பதாகவே படுகிறது. லூக்கா நற்செய்தியின் முதல் அத்தியாயம் 26-38 லூக்கா மரியாவை அறிமுகம் செய்கிறார். கலிலேயா நாசரேத்து என்னும் சிற்றூர், அங்குள்ள ஒரு இளம் பெண், அவர் பெயர் மரியா. திருமணமாகாதவர், ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர் என்று அவரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே இந்த பெண் எவ்வளவு எளிய ஒரு வாழ்வு சூழலில் வாழ்ந்தார் என்பதை நமக்கு தந்துவிடுகிறார். வானதூதர் அவரை சந்திக்கிறார் என்றும், ஆண்டவருக்கு ஒரு தேவி இருக்கிறது, இந்த மானுடத்தை மீட்க வேண்டும், எனவே அவர் குழந்தையாக மனிதனாக பிறந்து இந்த வாழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், அதனால் என்ன, உன்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உம்முடைய வாழ்வை கண்டு அவர் பூரித்திருக்கிறார், அன்புள்ள ஒரு பெண்ணை தன்னுடைய மகனுக்கு அன்னையாக அவர் தேர்வு செய்கிறார், கடவுளுக்கும் தேவி எழுந்தது, அந்த தேவிக்கு உதவிட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பமாக வானதூதர் வழி அவள் காதுக்கும் அவர் இதயத்திற்கும் நுழைகிறது. இந்த அன்னை தவித்து நின்றாள், தயங்கியும் நின்றாள், அதை கடந்து கேள்வியும் எழுப்பினாள். இது எங்கனம் ஆகும்? நான் கணவனை அறியேன், எப்படி நான் ஒரு தாயாக முடியும்? ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அறிகின்ற பொழுது, நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி கடவுளுடைய தேவையை இந்த ஒரு இளம்பெண் மரியா பூர்த்தி செய்கிறார். பிறர் தேவை அறிவது மட்டுமல்ல, கடவுள் தேவை இதுவென்றால் இதோ நான் இருக்கிறேன், என் வாழ்வு உம்முடையது, உமக்கே சொந்தம் என தன்னை முற்றிலுமாக தருகின்ற ஒரு அன்னையாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். இதுதான் இந்த மரியா என்னுடைய இளம் பெண்ணின் வாழ்வாக பின்னர் விடிந்து கொண்டே இருக்க இருக்கிறார். அன்புள்ளவர்களே, கடவுளுக்கே தன்னை தருவதன் மூலம் இந்த உலகின் தேவையை நிறைவேற்றிய இந்த அன்னை உறவினருடைய தேவையும் உணர்ந்து கொள்கிறார். அவருடைய உறவினர் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் என்று அறிந்தவுடன் அந்த யூதேய மலைநாட்டிற்கு தொலைதூரத்திற்கு விரைந்து சென்று அவர் வாழ்கின்ற இல்லிடமான ஐன்கரியும் சென்று அவரோடு தங்கியிருந்து அவர் கேளாமலேயே உதவி செய்து பணிவிடைகளையெல்லாம் செய்து பக்குவமாக பராமரித்து அவர் மீண்டும் தன்னுடைய இல்லிடம் திரும்புகிறார். கடவுள் உறவினர் என்று மட்டுமல்லாது அடுத்திருப்பவருடைய தேவையும் கூட இந்த அன்னை உணர்ந்து கொள்கிறார். கானா திருமணம், அவருக்கு உற்றவர்களாக இருக்கலாம், சுற்றமாக இருந்திருக்கலாம், வந்திருந்தவர்கள் பலருக்கு இல்லாத ஒரு அக்கறை இவருக்கு ஏற்படுவதன் காரணமே அந்த மக்களுடைய தேவையை தன்னுடைய தேவையாக உணர்ந்து கொள்கிறார். உணர்வதோடு நின்று விடுவது அல்ல, அதை செயலில் காட்ட முற்படுகிறார். தன்னுடைய மகனிடம் செல்கிறார், பரிந்து பேசுகிறார், என் நேரம் இப்பொழுது வரவில்லையே என்று அவர் பின்வாங்கினாலும் முன்னின்று செய்து ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளரிடம் கட்டளை விட்டு நகர்ந்து விடுகிறார். இதுதான் இந்த அன்னையுடைய தனிப்பெரும் பண்பு. காலத்தின் தேவையை கண்டுணர்ந்து குறிப்பறிந்து ஆய்ந்து அறிந்து அதனை செய்வதற்கு தன்னை முன்னே கொண்டு வருகின்ற ஒரு அன்பு அன்னைதான் இந்த மரியா என்பவராக இருக்கிறார். எனவே கடவுள் உறவினர் அடுத்திருப்பவர் என்று மட்டும் இல்லாது அவர் தன்னுடைய அன்பு மகனுடைய வாழ்விலும் கூட அவரை நெருங்கி பின்தொடர்ந்து சென்று ஏன் கல்வாரியில் அவர் அருகே நின்று கொண்டிருக்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லும் அளவிற்கு இந்த உலகத்தின் சுமைகளை தன்னுடைய சிலுவையாக தாங்கி கல்வாரி நோக்கி சென்னீர் சிந்தி சென்ற இந்த மகனுடைய சிலுவை அடியில் நின்று கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தியின் 19:25-27 அந்த துயரமான வார்த்தைகள். ஆயினும் இந்த அன்னை துணிவோடு நிற்கிறார். அவர் அருகே எதுவுமே அவர் பேசவில்லை, அமைதி காத்தார் என்று இருந்தாலும் கூட அவருடைய இதயம் மகனுடைய இதயமோடு ஒன்றி போயிற்று. 2 யோவான் பவுல் இதனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது விர்ஜினும் ரொசாரியும் என்கின்ற தன்னுடைய அந்த மடலிலே சொல்லுகின்ற பொழுது சொல்வார், அங்கு நிகழ்ந்தது ஒரு பலி அல்ல, 2 பலிகள் அந்த கல்வாரியிலே ஒப்பு கொடுக்கப்பட்டன, ஒன்று சிலுவையில், இன்னொன்று மரியாவின் உள்ளத்தில் இந்த பலி நிகழ்ந்தது என்று சொல்வார். அந்த அளவிற்கு தன்னுடைய மகனுடைய பாடுகளோடு
துயரத்தோடு தன்னையும் முழுமையாக தந்த ஒரு அன்னையாக அவர் நின்று கொண்டிருந்தார் அந்த கல்வாரியில். கடவுளுக்கும் உறவினருக்கும் அடுத்திருப்பவருக்கும் அன்பு மகனுக்கும் தேவைகளை எல்லாம் அறிந்து அங்கு எப்பொழுதும் உதவி செய்ய முன் வந்தவர்தான் அன்னை மரியா. இதையும் கடந்து பார்க்கின்ற பொழுது இந்த அன்னையை பற்றிய விவிலியம் தருகின்ற இறுதியான குறிப்பு திருத்தூதர்கள் பணிகள் முதல் அத்தியாயம் 14வது கரை சொற்றொடர். அங்கு சீடர்களோடு அந்த மேல்தளத்தில் அமர்ந்திருந்து இறைவேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு மனமுடிந்து போன சீடர்கள் கதவுகளை எல்லாம் சாத்தி கொண்டு யூதர்களுக்கு அஞ்சி இருந்த சூழலில் திடப்படுத்துகின்ற ஒருவராய் துணிவு தருகின்ற ஒருவராய் அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களோடு இருந்த ஒருவராய் மரியா தன்னை காட்டிக் கொள்ளுகிறார். இதுதான் மரியாவுக்குரிய தனி பெரும் பண்பு. இதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் அள்ளி தந்த பெரிய பண்பு என்று நம்மால் சொல்ல முடியும். அன்புமிக்கவர்களே, பிறருக்கு தருவதனால் இன்புறுகின்ற மக்கள் இவ்வுலகில் பேறு பெற்றவர்கள். உம்மை தாங்கிய வயிறும் நீர் பால் தந்த இந்த மார்பும் பேறு பெற்றது என்ற ஒரு பெண் மகிழ்ந்து கழிகூர்ந்து சொல்கிறார் என்றால், இன்று அதே போல இந்த உலகத்தில் பிறர் வாழ்வதற்கு தங்களையே தந்து கொண்டிருக்கிற எல்லா மானிடரும் அன்னையைப் போல அவருடைய பிள்ளைகளாக பேறு பெற்றவர்களாக இருப்போம். இன்று பிறர் கேட்டு உதவி செய்யாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கேட்டும் புறமுதுகு காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் இன்னும் சேமிக்க வேண்டும், பதுக்க வேண்டும் என எண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இக்காலத்தின் சூழல் எங்கு இழுத்துச் செல்கிறது என அறிந்தாலும் ஒரு நிமிடத்திற்கு கோடிக்கணக்காக இன்று லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற பெரு நிறுவன முதலைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இக்காலத்தின் சூழல் விடுக்கின்ற அழைப்பை ஏற்காது கூட இன்று கண்முன்னே தலைநகரத்தில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை பற்றி கிஞ்சித்தும் சிந்தித்து பார்க்காத தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்று மக்கள் இவ்வளவு அவதி ஒற்று அன்றாடம் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கூட இன்னும் மீன்வளக் கொள்கை என்ற பெயரினால் மக்களை அழித்துழைக்கின்ற அரசும் தலைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிற மக்களுடைய தேவைகளை அறிகிற ஒருவர்தான் அன்னையுடைய உள்ளத்தோடு பிறருக்கு பணிவிடை செய்கின்றவர்கள், பணியாற்றுகின்றவர்கள். இந்த கொரோனா காலம் அன்பு மக்களை இதற்குத்தான் நம்மை அழைக்கிறது. உடன் வாழ்கின்ற மக்களுடைய தேவையை உள்ளத்தில் உணர்வோம், அதை மனமுவந்து செய்வோம். அங்குதான் அன்னையைப் போல அவருடைய பிள்ளைகள் நாம் வாழ்கிறோம் என்பது உறுதிப்படும். இந்த தஸ்னேவி சன்னை உங்களுக்கும் எனக்கும் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் என்றால், அவர் எப்படி தேவையை அறிந்து உதவி செய்ய முன் வந்தாரோ, இக்காலத்தின் தேவையை குறிப்பு அறிந்து அதனை செய்ய முன் வருவோம். அது ஒருவராக, ஒரு குடும்பமாக, ஏன் இறை சமூகமான பங்காக, அதையும் கடந்த நல்ல இயக்கங்களாக நாம் செய்கின்ற பொழுதுதான் இச்சமூகம் இறையாட்சி சமூகமாக மலரும். அதுவே ஆண்டவருடைய ஆவலும் உள விருப்பமுமாக இருந்தது. அதற்கு தன்னை முற்றிலுமாக கையளித்த இந்த அன்னையைப் போல நீங்களும் நானும் இக்காலத்திற்கு ஏற்ப வாழ முற்படுவோம். அன்னையின் பிள்ளைகளாக என்றும் அன்பொழுக வாழ்வோம். ஆமன்.